ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்ட்ரீட் குக்கிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மஸ்கட் ஏரியா நியரில் இருக்கவங்களுக்கு ஒரு வாதி தான், நியரில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான வாதி. நானும் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். அவங்க எப்படி இருக்குது என்னங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பீச் வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்றைக்கி ரொம்ப கிளியராக ஒரு ப்ளூ கலரில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிளியராக மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கைமே அவ்வளோ கிளியராக இருக்குது, பீச்சுமே அவ்வளோ கிளியராக, நல்ல ஒரு டார்க் சி ப்ளூ கலரில் வேறு லெவலில் இருக்குங்க வியூ. இந்த வாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல்லாமிரத்தில் தான் இருக்குது. நம்ம மஸ்கட்டில் இருந்து, அதாவது ருவி ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம போயிடலாம். அல்லாமிரத்தில் வர்ற ஃபஸ்ட்டு ரவுண்ட் போட்டில் ரைட்டில் கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் தூரம் போனாலே நம்மளுக்கு அந்த வாதி வந்து வந்துடும். இந்த வாதியோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இருந்த இடத்தையும் மற்ற வேறு இடத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வாதிக்கு போகிறதுக்கு 2-wheel டிரைவே போதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 4-wheel டிரைவ்லேயும் போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ்னு வேறு எதுவுமே இல்லை. பட் ஆனால் இந்த வாதியில் வந்து நம்மளுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் கிளைமேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம என்ன தான் போனாலும் இந்த வெயில் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி இருக்கும், நம்மளாலேயும் கொஞ்சம் தாங்க முடியாது. பட் நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தனால நல்லா இருந்துச்சு. மற்றபடி வின்டர் டைமு, ஈவினிங் டைம், இந்த மாதிரிலாம் நீங்கள் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம் ஆனால் அது நடக்கலை. ஸோ அதனால் சரி சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு ஹோட்டலில் தான் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அப்படியே இந்த வாதிக்கு அப்படியே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கருவங்காடுன்னு சொல்லுவாங்களே நம்ம ஊர்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான். ஸோ அங்கே நல்லா நிறைய பிளேசஸ் இருக்குங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு, குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு கூட நிறைய பிளேசஸ் இருக்குது. நாங்கள் இருந்த ஏரியா நியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குக் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா தண்ணி வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்ததுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன் மற்ற இந்த வாதியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது, அங்கே கொஞ்சம் டெப்த்தாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த ஸ்டோனுங்கிறதுனால சகதி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நம்ம இந்தியாவிலலாம் இருக்கப்பவங்களுக்கு வந்து ஆறுனா நம்மளுக்கு வந்து தண்ணி அவ்வளோ தண்ணி அள்ளிட்டு போகும், என்னடா இதிலேருந்து இப்படி குளிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து இங்கே ஒமானில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்லாம் கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரியதுன்னு. ஸோ நாங்கள் எல்லாருமே, நான் ஆக்சுவலாக குளிக்கிறதா பிளானே இல்லைங்க, ஆனால் வந்து பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணதும் நாங்களுமே வந்து உள்ள அப்படியே இறங்கிட்டோம். ஆனால் வந்து பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு, ரொம்ப டெப்த்து கிடையாது, ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. ஸோ பசங்களுமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களோட ஹாப்பினஸ் தானே நம்மளுக்கு முக்கியம். ஸோ சில இடத்துல நம்ம மூங்கி குளிக்கிற மாதிரியும் இருந்துச்சுங்க. பட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணில முங்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறான். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஒமானி ஃபேமிலிஸ்லாம் இருந்தாங்களா, அவங்க வந்து அவங்க பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில இருந்து அந்த பசங்க கொண்டாந்து இவ்வளோ ஃப்ரூட்ஸ் எல்லாம்
கொடுத்துட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து டக்ஸுக்கும் பட்டுக்கும் ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. இது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ கொடுத்துட்டு போனாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிளேட். இது நாங்கள் இப்போ வந்து வாதிக்குள்ளே உட்காந்து சாப்பிட போகிறோம். ஏய் பட்டு தக்ஷித், நான் டேக் 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 ஒன் பீஸ். நாங்களும் கொஞ்சம் நேரம் குளித்தோம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தாச்சு. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிளைமேட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. அங்கே தூரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெட்டெல்லாம் போட்டு அவ்வளோ ஃபேமிலிஸ் இருந்து குக் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப நேரம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்குது. இன்னும் தூரமாக போனால் நிறைய இடங்கள் இருக்குங்க. ஸோ நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சரி, இல்லை ஃபுட்டு கொண்டாந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்சுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மறைவான இடத்துல தான் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல்ல நின்றது அங்கே தூரமாக கார் நிற்கல, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல குளிச்சிட்ருந்தோம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாதி ஒன்றா சேருது. ஒன்றா சேர்ந்து வரப்போ நமக்கு தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக வரும் இல்லையா. இந்த இடமும் நீங்கள் வந்து போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம முதல்ல அந்த மெயின் ரோட்லேருந்து வர்ற வழி தான். இங்கே வந்து பசங்க நிறைய பேர் மேலேருந்து குதிச்சுலாம் விளாண்டாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் டெப்த்துலாம் இருந்துச்சு. என்ன இதில் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நல்லா வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக வந்துச்சு இல்லை. இங்கே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் சகதி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் தண்ணி வந்து சீக்கிரம் வந்து கலங்கிடும். ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் போக போக நிறைய இடம் வந்து பார்க்கலாம். நிறைய இடங்கள் நம்ம குளிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஸோ காய்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்கட் வந்தீங்கன்னா இந்த ஏரியா விசிட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 15 minutes தான் மஸ்கட்டில், அந்த ருவி ஏரியா சைடில் இருந்தீங்கன்னா ஒரு 15 minutes நம்ம வந்துடலாம். ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. பாய்.